எந்த சூழ்நிலையிலும் எதற்காக வேண்டியும் நம்பிக்கையை வந்து இழக்கவே கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சில பயிற்சி எடுத்துகிட்டு போய் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா அப்போ பிரயோஜனமே இல்லை. பயிற்சியை வந்து சரியான முறையில் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சில பயிற்சிகள்லாம் வந்துட்டு அப்பப்போ செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்குது. ஷார்ட் டேர்மில் செய்கிறது, லாங் டேர்ம்ன்றது ரொம்ப நீண்ட கால லட்சியங்கள், இதெல்லாம் நீண்ட கால திட்டங்களை நாம் வந்து தீட்டுவது, அதை அடைவதற்கு முயற்சி செய்வது. ஆனால் எது எப்படி செய்தாலும் ஒரே உறுதியாக செய்ய வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை போட்டு நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த நிலையை உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறது, இல்லை இவங்களாவே குழம்பிக்கிட்டு அது இது நடக்குமா நடக்கா அப்படின்ட்டு உடனே மாற்றுவாங்க. இப்படிலாம் மாற்றி கொண்டெல்லாம் இருந்தாங்கன்னா அது நமக்கு எப்பொழுதுமே பயிற்சி மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், எந்த விஷயத்தையுமே நம்ம அடைவது என்பது ரொம்ப கடினமாயிரும். அதனால் நம்ம எதை செய்வது என்றாலும் முதலில் வந்து நல்ல மனதில் வந்து ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளணும். ஓகே, எனக்கு இது தான் நான் அடைய வேண்டும், இது தான் எனக்கு கிடைக்க வேண்டும், இப்படி தான் என் வாழ்க்கையில் எனக்கு வாழணும்னு இருக்கேன், இந்த மாதிரியான நிலைகளை தான் சூழ்நிலைகளை தான் எனக்கு உருவாகணும் அப்படின்ற சிந்தனைகளை சரியான முறையில் தீட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு தான் அந்த பயிற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். நினச்சி மாற்றிக்கிட்டே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சொன்னதும் படி எந்த சூழ்நிலையிலும் எதற்காக வேண்டியும் நம்பிக்கையை வந்து எந்த காரணத்திற்காக வேண்டியும் நம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க. யோக ஞான சித்தர்